அன்பு நண்பர்களே, இன்று உலக ஆஸ்மா தினம். ஒவ்வொரு ஆண்டும் மே திங்கள் முதல் செவ்வாய்க்கிழமை உலக ஆஸ்மா தினம் என்று கருத்தில் கொள்ளப்பட்டு ஆஸ்மா விழிப்புணர்வு நாளாகவே இது கருதப்படுகிறது. ஆஸ்மா மிக பரவலான ஒரு நோய். ஆஸ்மா பற்றி நம் பல செய்திகளும் பல பதிவுகளும் முன்பே சொல்லியிருக்கிறோம். எனவே மிக முக்கியமான சில கருத்துக்களை மட்டும் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆஸ்மா ஆண் பெண் இளம் சிறார்கள் ஜஸ்ட் பிறந்த குழந்தைகள் வயதானவர்கள் இப்படி வித்தியாசம் பார்க்காமல் மிக பரவலாக மிகவும் ஜனநாயகமாக இருக்கக்கூடிய ஒரு நோய் தான் ஆஸ்மா நோய். இப்படிப்பட்ட ஒரு நோய் இந்தியாவிலேயே ஒரு கிட்டத்தட்ட 5 கோடி நபர்களை தனது ஆளுமைக்குள் கொண்டு வந்து அவதிப்பட வைக்கும் ஒரு கொடுமையாகப்பட்ட நோய். இது என்று நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் ஆஸ்மா என்பது மூச்சுக்குழலிலே ஏற்படும் ஒரு சுருக்கம், ஒரு வீக்கம், அதிகமாக சளி சேரும் தன்மை, எளிதிலேயே சுருங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை, இப்படி பல தன்மைகளை உடைய ஒரு பரவலான நாள்பட்ட கடுமையான கொடுமையான நோய் தான் இந்த ஆஸ்மா. இதற்கு நல்ல தீர்வுகள் இருக்கின்றன. நிறைய மருத்துவர்கள் கூட ஆஸ்மாவை பற்றி முழுமையான விவரங்களை, அது எப்படி அதை கண்டுபிடிப்பது, அதை எப்படி அதன் தீவிரத்தை கண்டுபிடிப்பது, அதற்கு எப்படி சரியான சிகிச்சை கொடுப்பது, எப்படி அதை கட்டுக்குள் வைத்துக்கொள்வது, எப்படிப்பட்ட அறிவுரைகளை எல்லாம் அந்த ஆஸ்மா நோயாளிகள் கொடுப்பது என்ற பலவிதமான தகவல்களும் அறியாமல் சிறிது அறியாமையில் தான் இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. த ட்ரூத் இஸ் பிட்டர் என்பார்கள். உண்மை கசக்கும். ஆனால் நான் இதையே 45 ஆண்டுகளாக 20 ஆண்டுகள் வெளிநாட்டிலும் இப்பொழுது 25 ஆண்டுகள் இந்தியாவிலும் ஆஸ்மாவின் குறித்த ஒரு விழிப்புணர்வு மருத்துவர்களுக்கு கொடுப்பது, இதிலேயே செயல்பட்டு கொண்டிருக்கும் மருத்துவன் என்ற முறையிலே நான் இதை ஒரு உரிமையோடு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். மருத்துவர்கள் எல்லாம் ஆஸ்மாவை கண்டுகொள்ளும் முறையை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம். மிகவும் எளிமைதான். அவர்கள் அடிக்கடி இருமல் வருகிறதா, அவர்களுக்கு மூச்சுத்திணறல் வருகிறதா, சிரித்தால் இருமல் வருகிறதா, ஒரு பார்க்குக்கு போனால் இருமல் வருகிறதா, ஏனென்றால் பலருக்கும் வீசிங் இல்லாமல் வெறும் இருமல் மட்டுமே கூட வரும். அதுவும் ஆஸ்மா தான், காஃப் வேரியண்ட் ஆஸ்மா என்று சொல்லுவோம். மூச்சுத்திணறல் ஏற்படுகிறதா, படிகளில் ஏறும்போது மூச்சுத்திணறுகிறதா, அவர்கள் மூச்சு விடும்போது ஒரு விசில் சத்தம் கேட்கிறதா, இதையெல்லாம் வைத்துக்கொண்டும் ஒரு நுரையீரல் பரிசோதனை பிஎஃப்டி என்று சொல்கிறோம், பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஒரு கம்ப்யூட்டர்களுக்குள் ஒரு மவுத் பீஸை எடுத்துக்கொண்டு என்று ஊதி அவர்கள் ஊதும் பொழுது அவங்களுடைய லங் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது, நுரையீரலுடைய கொள்திறன் எப்படி இருக்கிறது, வெளியே போகும் காற்றின் அளவு எந்த அளவு இருக்கிறது, இதையெல்லாம் கணக்கில் கொண்டு அவர்களுக்கு ஆஸ்மா இருக்கிறதா, ஆஸ்மா எந்த அளவு பாதிப்பு கொடுக்கிறது, மிதமாக இருக்கிறதா, மத்தியம் மீடியமாக இருக்கிறதா, மிக தீவிரமாக இருக்கிறதா என்றெல்லாம் அறிந்து கொள்ளலாம். இப்படி அறிந்து கொண்ட பின் அதன் காரணம் என்ன கண்டுபிடிப்பதற்கு அலர்ஜி மருத்துவ பரிசோதனைகள் செய்யலாம். ஸ்கின் பிரிக் டெஸ்ட் செய்து உங்களுக்கு என்ன ஒவ்வாமை என்று கண்டுகொள்ளலாம். பொதுவாக ஆஸ்மா இந்த நோய் ஜெனட்டிக்காக வருவது, அதாவது மரபணுக்கள் மூலம். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னைப் போலவே இருப்பான் என்று வாத்தியார் பாடினாரே, அதுபோல் பலருக்கும் இந்த நோய் ஜீன்ஸ் வழியாக வரும். மாசுத்தன்மை என்போம், மரபணு பாதி மாசுத்தன்மை பாதி இரண்டும் கலந்த கலவை நான் என்று சொல்வது போல், மாசுத்தன்மையும் அந்த மரபு ரீதியான பாதிப்பும் கைகோர்த்து கொள்ளும்பொழுது பலருக்கும் ஆஸ்மா பாதிப்பு ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு நோய் பெண்களை மிகவும் பாதிக்கிறது. ஏனென்றால் பெண்கள் கர்ப்பமாகும்போது ஆஸ்மா பாதிப்பு பலருக்கும் மிகவும் அதிகமாகலாம். அதிகமான ஆஸ்மா பாதிப்பு இருந்து சரியான சிகிச்சை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் அந்த பிரசவம் முழுமையடையாமல் குறை பிரசவமாக அபார்ஷனில் முடியலாம். குழந்தையின் வளர்ச்சி குறைவாக இருக்கலாம். குழந்தையின் மன வளர்ச்சி கூட பாதிக்கப்படலாம். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு கர்ப்பமாயிருக்கும் தாய்மார்கள் அவர்கள் அந்த ஆஸ்மாவை கட்டுக்குள் வைத்துக்கொள்வது என்பது மிகவும் முக்கியம். அதுபோலவே மாதவிடாய் நேரத்திலும் அவர்களுக்கு ஆஸ்மா அதிகமாகலாம். ப்ரீ மென்ஸ்ட்ரூவல் ஆஸ்மா என்போம். அவர்கள் நல்ல முறையிலே அந்த ஆஸ்மாவை கட்டுக்குள் வைத்துக்கொண்டால் குழந்தையின் வளர்ச்சி
உறுதி செய்யப்படுகிறது. குறை பிரசவம் இல்லாமல் நிறை பிரசவம், நல்ல அழகான ஆரோக்கியமான குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகிறது. இதையெல்லாம் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இதெல்லாம் தவிர பொதுவாக ஒரு கருத்து இருக்கிறது, ஆஸ்மாவிற்கு கொடுக்கும் இன்ஹேலர் மருந்து ஸ்டீராய்டு என்ற ஒரு மருந்தை உள்ளடக்கியது, அது பாதிப்பு கொடுக்கும் என்று பலரும் பயப்படுகிறார்கள். இந்த பயத்திற்கு காரணம் அறியாமைதான். 1000 கோடி படை கொண்டு வந்தாலும் மாயையே, எந்தன் சித்த தெளிவனும் தீயின் முன் நிற்பாயோ மாயையே என்கிறார் பாரதியார். இந்த அறியாமை என் காரணமாக நாம் மனதிலே ஏற்படுத்தி கொள்ளும் இந்த பதட்டம் இந்த நோய்க்கு சரியான தீர்வு நமக்கு கிடைக்காமல் தடுத்து விடுகிறது. எனவே இதை விழிப்புணர்வு என்ற ஒரு அறிவுபூர்வமான நிகழ்ச்சியின் மூலம் நாம் அறிந்து கொண்டு ஆஸ்மாவிற்கு கொடுக்கப்படும் இன்ஹேலர் மருந்து ஸ்டீராய்டு இருந்தாலும் அது மிகவும் பாதுகாப்பானது. அந்த ஸ்டீராய்டு மருந்துகள் மைக்ரோகிராம்ஸ் அளவிலே தான் இருக்கிறது, ஆனால் ஸ்டீராய்டு மாத்திரைகளோ மில்லிகிராம்ஸ் அளவில் இருக்கிறது. 1 மில்லிகிராம் என்பது 1000 மைக்ரோகிராம். எனவே பல மடங்கு, பல 100 மடங்கு அதிகமான டோஸிலே ஸ்டீராய்டு மருந்துகள் உட்கொள்கிறோம். ஆனால் ஸ்டீராய்டு இன்ஹிலரோ வெகு குறைந்த அளவில் தான் உள்ளே போகிறது. அதுவும் அந்த ஸ்டீராய்டு என்பது வேறு விதமான ஸ்டீராய்டு, அது இரத்தத்திலே கலந்து பலவிதமான பக்க விளைவுகள் கொடுக்கக்கூடியவை. ஆனால் இன்ஹேலர் ஸ்டீராய்ட்ஸ் என்பதோ இரத்தத்திற்கே போகாது, நுரையீரலுக்கு போய் எங்கு பாதிப்பு இருக்கிறதோ அந்த பாதிப்பை சரி செய்துவிட்டு எந்த விதமான ஒரு பக்க விளைவும் கொடுக்காமல் நம் உடம்பிலிருந்து வெளியேறிவிடும் ஒரு பாதுகாப்பான ஒரு கவசம்தான் இந்த இன்ஹேல்டு ஸ்டீராய்ட்ஸ். இதை முதலில் நாம் புரிந்து கொண்டாலே பாதி பிரச்சனையும் தீர்ந்துவிடும். இது தவிர ஆஸ்மாவிற்கு சில பயிற்சிகள் இருக்கின்றன, மூச்சு பயிற்சிகள், பிராணாயாமம் இருக்கிறோமே, மூச்சை உள்ளே வாங்கி அடக்கி அதை அழகாக வெளியிடுவது, இதையெல்லாம் நாம் சரியாக செய்தால், சரியான விலையை உணவு உட்கொண்டால், நன்றாக தூங்கி மனதை நல்ல முறையிலே ரிலாக்ஸ்டாக, மனத்திலே இறுக்கம் இல்லாமல் இருந்தாலே நமது சுவாசமும் இறுக்கம் இல்லாமல் இருக்கும். இதையெல்லாம் சொல்வதற்காகத்தான் இந்த உலக ஆஸ்மா தினம் போன்ற நாட்களிலே பல மருத்துவர்களும் ஆஸ்மாவை பற்றி பேசுகிறார்கள். இதையே பல ஆண்டுகளாக செய்து வரும் நான் சில முக்கியமான தகவல்களை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆஸ்மாவை பற்றி சொன்னேன், அதன் சிம்டம்ஸ் என்ன, அதற்கு என்ன தீர்வு என்று அவுட்லைன் தான் கொடுத்தேன். இது தீவிரமாக நான் உள்ளே போனால் பல மணி நேரமாகும் இதை பற்றி சொல்வதற்கு. ஆனால் இன்று இந்த ஆஸ்மா தினம் எங்களுக்கு மிகவும் சிறப்பானது. ஏனென்றால் நாங்கள் 7 ஆஸ்மா நோயாளிகளுக்காக ஒரு சேவை மையம் ஆரம்பித்திருக்கிறோம். கற்பக சுவாசாலயா என்பதுதான் அதன் பெயர். நான் முன்பே ஒரு பேட்டியிலே சொன்னேன், எப்படி அந்த உயர்ந்த பண்பு நலம் கூடிய, ஒரு சமூக அக்கறை கூடிய, மிக ஆன்மீக ஈடுபாடோடு டாக்டர் இந்த காலமான இந்த மறைந்த சங்கர நேத்ராலயாவின் ஃபவுண்டர் பிரசிடென்ட் இருக்கிறார் பத்ரிநாத், அவர் சங்கர நேத்ராலயா என்று ஆரம்பித்தார். ஆதிசங்கரர் மேலும் இந்த சங்கர மடத்தில் மேலும் அவருக்கு இருந்த ஒரு மதிப்பினால் சங்கர நேத்ராலயா என்றால், நேத்ராலயா என்பது கண்களுக்கான பார்வைகளுக்கான ஆலயம் என்ற அர்த்தம். அதை நான் கருத்தில் கொண்டு கற்பகத்தின் மேல் எனக்கு இருக்கும் அந்த ஈடுபாட்டினால், பக்தியினால் கற்பக சுவாசாலயா, சுவாசத்திற்கான ஒரு ஆலயம் என்ற அளவிலே நாங்கள் இந்த சேவை மையத்தை ஆரம்பித்திருக்கிறோம். இதில் நிறைய தன்னார்வலர்கள், சமூக அக்கறை கூடிய நல்ல மக்கள், நல்ல உள்ளம் கூடியவர், ஈகை குணம் கூடியவர்கள் எல்லாம் இதில் தர்மகர்த்தாவாக, ட்ரஸ்டியாக இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் ராம்கோ சிமெண்ட்ஸ் அதன் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் திரு தர்மகிருஷ்ணன் இருக்கிறார், கபாலீஸ்வரர் கோயில் ஓதுவார் மூர்த்தி சர்க்குருநாதன் இருக்கிறார், இனிய அன்பு சகோதரி வித்யா சதீஷ் இருக்கிறார்கள், என்னுடைய நெடுநாள் நண்பர், மிகுந்த சமூக ஆர்வம் கூடியவர், ஏழைகளுக்கெல்லாம் உதவ வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணம் கூடிய அன்பு நண்பர் ராஜசேகரன் இருக்கிறார். இப்படி நல்ல உள்ளங்களை எல்லாம் பொறுக்கி எடுத்து நாங்கள் இந்த சேவை மையத்திலே ட்ரஸ்டீஸாக போட்டிருக்கிறோம். அதாவது எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கே இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும்,
திருநாட்டில் பொது உடைமை என்று கவிஞர் கண்ணதாசன் பாடினார். இதே பல புலவர்களும் பல கவிஞர்களும் பலவிதமாக சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ஒருவரது பொருளாதார நிலைமை சரியாக இல்லை என்பதனால் அவர்களுக்கு சரியான ஆஸ்மா சிகிச்சை கிடைக்காமல் இருக்கக்கூடாது. ஏழ்மை என்பது ஆஸ்மா சிகிச்சைக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே நாங்கள் இந்த கற்பக சுவாசாலய சேவை மையத்தை ஆரம்பித்திருக்கிறோம். மரியார்க்கு என்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியதிர்ப்பை நீர்துறைத்து என்கிறார் வள்ளுவர். ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அதுதான் கொடை. இருப்பவர்களுக்கு கொடுப்பது எதையோ எதிர்பார்த்து செய்யும் ஒரு செயல் தானே தவிர அது உண்மையான ஈகை கிடையாது. ஈகை என்பது மிக அழகான ஒரு பண்பு. ஈத்துவக்கும் இன்பம் அறியார் தம்முடைமை வைத்திழக்கும் வன்கணவர் என்கிறார் திருவள்ளுவர். தன்னுடைய உடைமையை ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்காமல் இருக்கும் அந்த வன் நெஞ்சம், கொடுமையான நெஞ்சமுடையவர்கள் தன்னுடைய சொத்தையெல்லாம் யாரோ ஒரு கயவர்களிடம் இழந்து விடுவார்கள் என்று கடுமையாக நிந்திக்கிறார் திருவள்ளுவர். இதையெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் என்றால், மக்கள் சேவை தான் மகேசன் சேவை. கடவுளுக்கு நீங்கள் நேராக இதான் செய்தால் அது மக்களை போய் சேரும் என்று எந்த விதமான இதுவும் யதார்த்தமும் கிடையாது. திருமூலர் கூட சொல்கிறார்களே, படமாடக் கோயில் பகவர்கூன்றியில் நடமாடக் கோயில் நம்பர்க்கது ஆகா, நடமாடக் கோயில் நம்பர்கூன்றியில் படமாடக் கோயில் பகவர்க்கது ஆமே என்கிறார். இந்த படமாகவும் சிலையாகவும் சிற்பமாகவும் கோயிலிலே வழிபடும் நம் கடவுளுக்கெல்லாம் இதை செய்தால் அது மக்களை போய் சேரும் என்று எந்தவித உத்தரவாதமும் கிடையாது. அதை நாம் நடைமுறையிலே பார்க்கிறோம், எவ்வளவோ செய்கிறோம், அதெல்லாம் யார் யாருக்கும் போகிறது. அது ஒரு இனோவாக போகிறது, வேறு காராக போகிறது, வேறு பங்களாவாக போகிறது. மக்களை போய் சேர்கிறதா, ஏழை மக்களை போய் சேர்கிறதா என்றால் ஒரு பெரிய கேள்விக்குறி தான் அது. ஆனால் மக்களுக்கு நாம் ஒன்று செய்தால், மக்களை திருமூலர் என்ன சொல்கிறார், நடமாடக் கோயில் என்கிறார், நடமாடும் கோயில் என்கிறார். உள்ளம் பெறும் கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று சொல்கிறாரே திருமூலர், மக்களையெல்லாம் கோயிலாக. மக்கள் என்றால் மக்கள் மட்டுமல்ல, உயிர் உள்ள எல்லா ஜீவன்களையுமே நாம் ஒரு கோயிலாக தான் வழிபட வேண்டும். அவர்களுடைய தேவைகளெல்லாம் பார்த்து பார்த்து நாம் நிறைவேற்ற வேண்டும். கடவுள் நமக்கு எதற்காக பொருள் கொடுத்திருக்கிறார், நாம் வைத்து வைத்து அனுபவிப்பதற்கா? ஒரு நாளைக்கு மூன்று வேளை சாப்பிட முடியும், ஒரு காரிலே போக முடியும், ஒரு துணி அணிய முடியும், ஒரு நாளில் ஆயிரம் துணியை அணிய முடியும், ஆயிரம் வேளை சாப்பிட முடியுமா? நம்முடைய பொருள் நமக்கு சொந்தமல்ல, முதலில் நாம் இதை உணர வேண்டும். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் இந்த வசதி வாய்ப்பு எல்லாமே, இந்த வாழ்க்கையே மக்களுக்கு, மற்றவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு நாம் கொடுத்து உதவ என்ற ஒரு முக்கியமான கருத்தை நாம் மனதிலே வாங்கிக் கொள்ள வேண்டும். உள்ளார்க்கு செல்வங்கள் சொந்தம், அது இல்லார்க்கு உள்ளம்தான் சொந்தம். இல்லாத இடம் தேடி வருவான் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். அந்த உண்மையை கவிஞர் கண்ணதாசன் மிக எளிமையான ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டார். இதையெல்லாம் நாம் கேட்கிறோம், இதை நாம் மனதிற்குள் எடுத்துக்கொள்கிறோமா, அதை வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கிறோமா என்பதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. நண்பர்களே, இதை பற்றி நாம் நாள் பூரா பேச முடியும். நான் சொல்ல வேண்டிய கருத்து, ஏழைகளுக்கு உதவுவதற்காக நாங்கள் ஒரு சேவை மையம் ஆரம்பித்திருக்கிறோம். இதை கேட்பவர்கள் தன்னால் முடிந்த ஒரு பொருளுதவி கொடுத்து இந்த சேவை மையத்தை ஒரு மேலே மேலே உயர்த்தி நிறைய மக்களுக்கு பயனடையுமாறு செய்வது உங்களுடைய தார்மீக கடமை பொறுப்பு என்று நான் நினைக்கிறேன். ஒரு வேண்டுகோளாகவே நான் இதை விடுக்கிறேன். கற்பகத்திடம் நான் செய்யும் பிரார்த்தனையும் இதுதான். பொருள் மிகுந்தவர் நிதி கொடுப்பீர், பொருள் இல்லாதவர்கள் நல்ல வார்த்தைகள் சொல்வீர் என்று பாரதியார் சொன்னாரே, அதுபோல் உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். ஏழை நோயாளிகளை பார்க்கும்பொழுது இப்படி ஒரு சேவை மையம் இருக்கிறது, நீங்கள் அங்கே போய் பலனடையுங்கள் என்று சொன்னாலே அது ஒரு பெரிய சேவையாக இருக்கும். ஸோ இந்த நல்ல நாளிலே, இந்த முக்கியமான நாளிலே, உலக ஆஸ்மா தினத்திலே ஆஸ்மாவை பற்றி தெரிந்து கொண்டு, ஆஸ்மாவிற்கான சிகிச்சையை பற்றி புரிந்து கொண்டு, பொருள் இல்லாதவர்களுக்கு நல்ல ஆஸ்மா சிகிச்சை முழுமையாக கிடைக்க ஒரு இடம் இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு புரிய வைத்து, இதன் மூலம் இந்த சமூகம் பலனடைந்தால் அதுவே நான் பிறந்ததற்கு ஒரு அர்த்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அன்பு நண்பர்கள் அனைவரும் இதை மனதிலே ஏற்றுக்கொண்டு இதை பற்றி யோசித்து நல்லது செய்யவும். நல்லது நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.